வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கவர்னர் உரையில் கொடுக்கப்பட்டிருக்க தகவல்கள் ஏற்புடையதாக இல்லை என்கிற காரணத்தை கூறி தன்னுடைய உரையை மிக சுருக்கமாக முடித்து கொண்டார். அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் முழுவதுமாக வாசித்து பிறகு திரு கவர்னர் ரவி அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது ஏற்புடையது அல்ல என்றும் மேலும் பல்வேறு தன்னுடைய சொந்த கருத்துக்களை கூறும்பொழுதே ஆளுநர் ரவி அவர்கள் எழுந்து வெளிநடப்பு செய்துவிட்டார். இப்படி தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதம் என்ற ஒன்று இருந்தது. இப்போது ஆளுநர் உரை என்பதே விவாதத்திற்குள்ளாகியிருக்கிறது. இப்படி தொடர்ந்து மரபுகள் மீறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது காலத்தின் கட்டாயமா என்கிற கேள்விதான் சாதாரண மக்களிடையே எழுந்திருக்கிறது. அந்த கேள்விதான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கிறோம். நம்முடைய விவாதத்திற்கு நம்மோடு இணைந்திருப்பது திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், தமிழக வெற்றிக்கழகம். வணக்கம் சார். வணக்கம். மேலும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள், வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்துடன் ஆரம்பிக்க போது ஆளுநர் உரை என்பது சம்பிரதாயமாக இருக்குது. அது தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்கே சார், காரணம் என்னவாக இருக்கும்? நீங்கள் இன்றைக்கு நடந்த நிகழ்வை எப்படியா பார்க்குறீங்க? அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஆளுநர் உரை என்பது நீண்ட நெடிய நாட்களாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்க வந்து பொதுவை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும். அதுல இருக்க சேனல்ஸும் பல நேரங்களில் லைவ் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இப்பொழுதுமே நம்ம பார்த்திருக்கிறோம், வந்த பிறகு ஆளுநர் உரை அப்படிங்கறது ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். பிறகு ஆளுநர் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் உரையை படிப்பார்கள். சில நேரங்களில் வந்து சபாநாயகர் வந்து தமிழில் அந்த உரையை மொழிமாற்றம் செய்து மொழிபெயர்ப்பு செய்து அதுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க, அது படிப்பாங்க. அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும். இசைக்கப்பட்ட பின்னர் ஆளுநர் உரை என்பது முடிந்துவிட்டு அன்றைய கூட்டத்தொடர் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல ஆளுநருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் விவாதம்லாம் நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம மரபாக பார்த்து கொண்டிருப்பது. போன வாட்டி நம்ம பார்த்தோம், போன வாட்டி என்னாச்சுன்னா ஆளுநர் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள் நாங்கள் எழுதி கொடுத்தோம். சொல்லப்போனா ஆளுநர் உரை என்பது எந்த அரசாங்கம் ஆள்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை ஆளுநர் மூலமாக சொல்வதுதான். நாங்க எழுதி கொடுக்கிறதா ஆளுநர்கள் வாசிப்பார் படிப்பார் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆளுநர் உரை என்பது ஆளுநர் தயாரிக்கும் உரை அல்ல, இது தமிழக அரசாங்கத்தின் உரை. அந்த உரையை ஆளுநர் அவர்கள் ஒரு மரபு சார்ந்து படிப்பார். ஓகே, எனக்கு இது எழுதி கொடுத்துருக்காங்க, படிப்போம். இன்னொன்னு ஆளுநர் உரை என்பது அந்த அன்னைக்கு காலதான் போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தோன்னா சார் இதை நீங்க படிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஆளுநருக்கு கொடுக்கப்படும். அதில் அவருக்கு சந்தேகங்களோ விளக்கங்களோ இருந்தால் அவர் சில அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அதை கேட்ட பிறகு அதுல ஏதாவது சந்தேக விளக்கம் தான் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அதற்கு பிறகுதான். ஏன்னா இது போன முறையும் நடந்தது. போன முறை பார்க்கும்பொழுது ஆளுநர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சில விஷயங்களை அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை எழுந்திரு சொன்னார். அறிஞர் அண்ணா, பெரியார், திராவிட மாடல், அம்பேத்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் படிக்க மறுத்து விட்டார். நாங்க வந்து அப்படியே ஆளுநர் உரை என்ன இருந்ததோ அதை தான் நாங்கள் இங்கு எடுத்துக்கொண்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் முதலமைச்சரை கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்தாரு. அப்படி ஆளுநர்கள் வெளியேறினார், வேகமா வெளியேறினார். ஆளுநர் வெளியேறிய அதே நேரத்தில் தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. வெளியே வந்த அமைச்சர் தங்கம் தங்க சொன்னாரு, ஆளுநர் அவர்கள் தேசிய கீதம் வாசிட்டு இருக்கும்போது வெளியே போறாரு, இதுதான் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பான்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த முறை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு கேள்வி இருந்தது, என்னை போன்றவர்களுக்கு முதல்ல கேள்வி இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கே, ஆளுநர் அவர்கள் என்ன பண்ண, சில மாநிலங்களை பார்க்கும் தெலுங்கானா மாநிலத்துல ஆளுநர் உரைக்கு தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் அழைக்கப்படாமலே, அந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழிசை அழைக்கப்படாமலேயே கேசிஆர் அவர்கள் ஒரு முறை வந்து ஆளுநர் உரையே வந்து அவங்களே வாசிச்சு ஸ்பீக்கரே வாசித்து அந்த நிகழ்வை நடந்ததை பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி நிகழ்வு நடக்குமான்னு பார்க்கும்பொழுது இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாவு அவர்கள் ஸ்பீக்கர் வந்து நாங்க வந்து முறைப்படியாக அந்த மாண்பை காக்கும் விதமாக நாங்க போய் ஆளுநர் அவர்களை அழைக்கிறோம், ஆளுநர் உரை என்பது வாசிக்கப்படும் சொல்லி சொன்னார். ஆனாலும் ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடக்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு இருந்தது, ஒரு நோக்கர்களுக்கு இருந்ததுதான் பார்த்தோம். ஆளுநர்கள் வர்றாரு, இந்த முறை தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது பாடப்படுகிறது. பாடப்பட்ட பின்னர் ஆளுநர் அவர்கள், நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தேசிய கீதத்தை முன்னாடியும் பாடுங்க பின்னாடி பாடுங்கன்ற தேசிய கீதத்தை நான் பாடுறேன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். அந்த கோரிக்கை ஏற்கப்பட மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த உரைகள் இருப்பது வந்து கள யதார்த்தத்திற்கு முரணாக இருக்கிறது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிராவஸ்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இருக்கு இது. இது எனக்கு ரொம்ப விரோதமா இருக்கு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆளுநரின் கடமை என்பது ஒரு அரசாங்கம் என்ன, ஏன்னா இதே ஆளுநர் அவர்கள் அவருடைய சொந்த கருத்து என்பது நீட்டிற்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் இருக்கும் இந்த ஆளுநர் அவர்கள், நீட் வந்து ஆன்டி சோசியல் ஆன்டி போர் அப்படின்ட்டு முதல் வருடம் இவர் ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட வருடம் இவர் வாசித்தார். அரசாங்கம் என்ன சொல்லியதோ அதை அப்படியே வாசித்தார். இவருக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ வாசித்தார். அது வந்து பாஜக விசாரணை அட்டாக் பண்ற மாதிரி தான் அதை வாசித்தார். இந்த ஆளுநருக்கு இப்ப என்னாச்சு, அப்பயே அவருக்கு தெரியாதா? நீங்க வந்து எனக்கு வந்து இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் டிராவஸ்டி, இவர்
அன்னைக்கு இருந்த உரையும் இன்றைக்கு இருந்த உரையும் பெரிய மாற்றங்களா இதுல ஜிஎஸ்டிக்கு கிரிட்டிக்கலா சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க. நீங்க வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து இந்த பேரிடர் நிதி அது என்ன நடக்கு, அதுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேள்வி எழுப்புறாங்க. நீங்க வந்து பேரிடராக இது அறிவிக்க தூத்துக்குடி திருநெல்வேலி இவ்வளவு பெரிய வெள்ளம் நடந்தது, புயல் நடந்தது, இதற்கு மழை வெள்ளம் நடந்தது, அதற்கு வந்து பேரிடர் அறிவிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து சிஏஏ நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே மறுபடியும் இது ஆழ்கின்ற திமுக அரசாங்கத்தின் உரை, அந்த உரையை படிப்பவராக தான் நடந்து கொண்டிருக்கிறார். நான் இதுல எனக்கு கமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் படிக்க மாட்டேன், இது வந்து கான்ஸ்டியூஷன் டிராவஸ்டி இருக்கிறதுக்கெல்லாம் இவர் சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இப்ப பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரச்சனை கிளப்புகிறாரா ஒவ்வொரு முறையும் இது தொடர்ச்சியாக இது வந்து நடந்து கொண்டிருக்கிறார் கேட்டால், ஆம், இது வந்து ஒவ்வொரு படி அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய சிக்கலான கேட்டீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு வருடங்கள் இந்த பிரச்சனை நடக்கல, இப்பொழுது ஏன் இது நடக்கிறது, ஒருவேளை திட்டமிட்டு இதை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தால், ஆம், திட்டமிட்டு செய்யறாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா, இது ஒருவேளை ரெண்டு பக்கமே திட்டமிட்டு செய்யறாங்களோ, ஒருவேளை திமுகவும் திட்டமிட்டு செய்யறாங்க, ஆளுநர்களும் திட்டமிட்டு செய்யறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இது வந்து நான் செய்யற மாதிரி செய்யறேன், நீங்க வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகிற மாதிரி அழுங்க அப்படிங்கிற ஒரு போக்கை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா உங்களோட கேள்விதான் நான் ஜெயகணன் சார்ட்ட வைக்க விரும்புறேன். சார், இந்த ஆளுநர் உரை என்பது விவாதத்துக்குள்ளாவது சர்ச்சைக்குள்ளாவது அப்படிங்கிறது சாதாரணமாக அரசியல் பார்த்துட்டு இருக்கவங்களே தெரியும். அப்படி இருக்கப்ப இந்த உரை ஏன் அப்படி தயாரித்து அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து ஏன் கொடுக்கணும்? சுமூகமாக ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கலாமே, ஏன் திட்டமிட்டு திமுக இது பண்ணுதா? இல்லை இல்லை, ஒரு சகோதரர் ஜெகதீஸ்வரன் சொன்னதில் பெரும்பாலும் எல்லாமே சரியாக சொன்னார். ஆனால் கடைசியாக வந்து இவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை ரீதியான, உங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியான எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் என்பது எல்லாருக்குமே தெரிந்தது. இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் கவர்னரும் சேர்ந்து செய்வதற்கான சேர்ந்து என்னோட கேள்வி நான் திருப்பி வச்சிருக்கேன், சேர்ந்து இல்லைன்னா கூட தனித்தனியாக கூட பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்க போது இது மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்து அது ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சா அது மூலயமா பேச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் அது அதுக்குள்ள இருக்கதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை தொடர்ந்து ஆளுநர் உரையில் படிப்பது என்பது மரபாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதுவரை செய்த திட்டங்களும் இனி வரக்கூடிய திட்டங்களும் மத்திய அரசுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி சம்பந்தமாகவும் பேசக்கூடிய ஒரே இடமாக சட்டமன்றம், குறிப்பாக அரசு நிர்வாகத்தை பேசக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகளை பேசக்கூடிய இடம் சட்டமன்றம் என்பதுதான் இதுவரை உள்ள மரபு. அதை ஆளுநர் அந்த அறிக்கையை படிக்க வேண்டும், அதனை தமிழ் மொழிபெயர்ப்பில் சபாநாயகர் அவர்கள் படிப்பார்கள், இதுதான் இதுவரை உள்ள மரபு. இந்த மரபு என்பது எனக்கு பார்த்திங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆந்திராவிலாம் அங்கே கவர்னரை கூப்பிடாமல் கூட தெலுங்கானாவில் செஞ்சுருக்காங்கிற இந்த, நாங்கள் என்ன கவர்னரை அழைக்காமல் இந்த செய்தியை நம்ம வந்து சொல்லலாம், நிர்வாக வசதிகளை கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம நேரடியாக சொல்ல முடியாத ஒரு சூழல். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய இந்த இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது முழுக்க முழுக்க திட்டமிட்டு கவர்னரால் மத்திய அரசுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசிற்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு செயலாகத்தான் கருதுகிறேன். ஒன்று, இன்னொன்று என்னென்னா, கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த பொறுப்பேற்றதுக்கு பிறகு, கவர்னராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய இது என்னென்னா, தமிழ்நாடு அரசு என்னென்னலாம் சொல்கிறோ அதற்கு எதிராக நடந்து கொள்வது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரை என்பது ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி 2-3 நாட்களுக்கு முன்பே அனுப்பி, அது அதில் ஏதாவது விளக்கங்கள் எனக்கு இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து திருத்தங்கள் சொல்லியிருந்தேன், அந்த திருத்தங்கள் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தேசிய கீதத்துக்கு அட்வைஸ் அண்ட் ரெக்வஸ்ட்ன்ற ரெண்டு வார்த்தையுமே சேர்த்து சொல்கிறாரே சார். ஒன்னே ஒன்று, அதாவது கவர்னருக்கு பொதுவாக தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். அடுத்ததா, தமிழ்நாடு அரசினுடைய மத்திய அரசிற்கான பிரதிநிதி என்பது பல கூட்டங்களில், பல இது போன்ற விவாதங்களில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து, முதல்ல எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் தமிழ்தாய் வாழ்த்து, முடிவு வரும்போது தேசிய கீதமும் பாடப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது. இது கவர்னருக்கு தெரியவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இல்லை, உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு, கவர்னர் உள்ளிட்ட அவர்கள் வரும்போது முன்னும் பின்னும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்த்தாழ் வாழ்த்து, தேசிய கீதம், அதுக்கப்புறமா வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். மரபு இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் போது தேசிய கீதத்தையும் நேரடியாக சொல்ல முடியாது. தேசிய கீதத்திற்கான இடம் கடைசி நிகழ்ச்சி முடிந்தது தான் பண்ண முடியும். இவர் போறாருங்கிறக்காக தேசிய கீதத்தை முன்னாடிலாம் சொல்ல முடியாது. சட்டமன்றம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளின் அடிப்படையில் கவர்னர் இல்லாமல் கூட செயல்படலாம், இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து இல்லாமல் செயல்பட முடியாது.
இல்ல தமிழ் தாழ்வாழ்த்து வேண்டாம்னு யாரும் சொல்ல இல்ல இல்ல அவர் அவர் கேட்கறது வந்து தேசிய கீதத்தை இரண்டு முறை பாட வேண்டும்னா அப்ப தமிழ் தாய் வாழ்த்து எடுக்க பாக்குறீங்களா? இல்ல அதையும் பாடிட்டு தான் பாட சொல்றாரு அவரு. அப்படி பண்ண முடியாதுங்க. தமிழ் தாய் வாழ்த்து இல்ல, நீங்க அவர் சொல்லாத விஷயத்த சொல்றீங்க, அதனாலதான் என்னோட குறுக்கிட்டு நான் சொல்றேன். அவருடைய நோக்கம் என்பது, இன்றைக்கு தமிழில் கூட சில வார்த்தைகள் பேசியிருக்கார், தமிழ்ல கூட சில செய்திகளை முதல்ல ஆரம்பத்தில் முதல்ல சொல்றாரு, அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர் தமிழை படித்திருக்கிறார், தமிழை சட்டமன்றத்தில் பேசுகிறார், நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்மையாக இருக்கிறார், நாங்க எடுத்துக்கிட்டு போறோம். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்தை நீக்கிவிட்டு நீங்க தேசிய கீதத்தை திணிக்க நினைத்தால் தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு. அது நீங்களா சொல்ற விஷயம் சார், அது மாதிரியான ஒரு விஷயம் இல்ல சார். ரஞ்சித் சார், சார் இப்ப கவர்னர் அவர்கள் வந்து முழுவதுமா உரைய படிக்காம உரையை வந்து நிறைவு செஞ்சிட்டாரு, அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? ஜெகதீஸ்வரன் சார் வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கவர்னரும் சேர்ந்து பண்ற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜெயகண்ணன் சார் சொல்றாரு, கவர்னர் வந்து தமிழர்களை மதிக்கவே இல்லை, அதனாலதான் அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்றாரு. நீங்க இதை எப்படியா பாக்குறீங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்ல தன்னோட உரையாற்றி இருக்கிறார், அதுவே வந்து நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து எப்படி தமிழர்களை வந்து வஞ்சிக்க நினைப்பார், தமிழகத்தை வஞ்சிக்கிறாருன்னு சொல்ல முடியும்? அதுவும் பாத்தீங்கன்னா திமுகவோட திசை திருப்பு அரசியல், அதாவது ஆளுநர் வந்து தேசிய கீதத்தை முன்னும் பின்னும் பாடுங்கன்னு சொன்னதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து எடுக்கிறதுக்கு தான் இது திட்டம் அப்படின்னு ஒரு திசை திருப்பல் பண்றாங்க பாத்தீங்களா. இதுதான் திமுக. ஆளுநர் தெளிவாவே சொல்றாரு தன்னோட உரையில வந்து நிச்சயமா அவர் இந்தியாவில் முறை கொடுக்கப்படுது, அந்த உரையில அவர் இதெல்லாம் மாத்துங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாரு. கடந்த முறையே வந்து இதே சர்ச்சை வந்தது, அவரு சில மாற்றங்களை சொல்றாரு, அதை இவங்க ஏத்துக்கல, அதனால அவரு திரும்ப வந்து அவரோட உரையில வந்து, ஏன்னா அது அவரோட உரை, ஆளுநர் உரை, ஏன்னா அவரு சொன்னதான் அந்த உரை. இப்ப பாத்தீங்களா, இப்ப கூட சொன்னாங்க, நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து ஆளுநர் வந்து முதல் முறை பதவியேற்கும் பொழுது நீட்டை பத்தி சொல்லும் பொழுது அது வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை அவர் அப்படியே வாசிச்சார் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. அப்ப ஆளுநரோட கருத்தா தானே அது கருதப்படுது, அதனாலதான் அவர் அதை புறக்கணிக்கிறார். அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த அவரை சொல்ல சொல்லி அழுத்தம் கொடுக்கும்போது அவர் அதை ஏத்துக்கிறது தயாரா இல்ல, அதுதான் இப்ப அவரே சொல்லியிருக்காரு. இந்த தேசிய கீதம்ங்கிறது ஒரு மேட்டர், அது மட்டுமே இல்ல, அதையும் தாண்டி அவர் சொல்றாரு அதுல வந்து ஏத்துக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு, அரசு செய்யாத சாதனைகளை செஞ்சதா சொல்றாரு. அந்த பொய் விளம்பரத்தை ஆளுநர் செய்ய விரும்பல, தேர்தல் நேரத்துல அரசு தன்னோட பிரச்சாரத்தை பயன்படுத்த பாக்குது, அதை ஆளுநர் வந்து முடியடிச்சிருக்காரு அப்படின்னு பாக்க. சார் ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன கேள்வியை மட்டும் நான் வச்சிடுறேன். ஜெகதீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் உரை என்பது ஆளுநரோட உரையில் அரசு தயாரித்து கொடுக்குற உரையை பேச வேண்டியது ஆளுநரோட பொறுப்பு, அவரோட விருப்பு வெறுப்பு இங்கே முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிஞ்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மரபாக தான் சொல்கிறப்பா, மாநில அந்தந்த மாநில அரசுகள் சில உரையை தயாரித்து கொடுக்குறாங்க, அதை ஆளுநர் அப்படியே வாசிக்கிறார் அப்படிங்கிறது மரபாக இருக்குது. ஆனாலும் அந்த மரபையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, தன்னோட உரை தான் என்ன, ஏன்னா அவருக்குன்னு ஒரு சுய இது இருக்கு இல்லையா, அவரோட உரையா இருக்கும்போது அவர் அதுக்கு ஏற்புடையதான் சொல்ல முடியும். தன்னோட சொந்த கருத்துக்காக சார், தன்னோட சொந்த கருத்துக்காக மரபுகளை மீறது சரியா? இல்ல, மரபு வேற சட்டங்கள் வேற, அவர் தான் சொல்றாரு கான்ஸ்டியூஷன், இதுல சில அன்கான்ஸ்டியூஷனான விஷயங்கள் இருக்கு. தேசிய கீதத்தை அவரு இவங்க வந்து ஏத்துக்க தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தமாகுது. தேசிய கீதத்தை போடுங்கன்னு சொல்ல முடியுது, அதை இவர்கள் மறுக்கிறாருங்க அப்படிங்கிறப்ப தேசிய கீதத்தை இவர்கள் அவமதித்தாதானே எடுத்துக்க முடியும், அதை எப்படி அவர் வந்து ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆளுநர் கையெழுத்து போடணுங்கிறது சட்டமா இருந்தாலும் சில சட்டத்திட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அதை வந்து பில்ல வந்து அவர் பாஸ் பண்ண தயாரா இல்ல, அதுதான் அந்த பில்லெல்லாம் நிறுத்தி வைக்கிறாரு. அவர் கையெழுத்து போட்டே ஆகணும்னு அவர் கட்டாயப்படுத்த முடியாது, அவர் தான் அதுக்கு பொறுப்பா இருக்கும் பொழுது சிலதான் அவரு தவிர்க்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே தான் இந்த ஆளுநர் உரை, அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆளுநர் மாளிகையில இருந்து வந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இதெல்லாம் மாற்றம் சொன்னோம் அவர்கள் செய்யல, அதனால ஆளுநர் புறக்கணிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரு நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து அரசியல்வாதியாவே தான் இருக்காரு, இன்னும் அவரு சபாநாயகருக்கான அந்த பக்குவமோ அந்த இதே முதிர்ச்சியோ வரலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. வெறும் திமுக அவர் சபாநாயகரா தன்னோட மாண்பை வந்து இழந்துட்டாரு, ஏன்னா ஆளுநரை விமர்சிச்சு அவர் வந்து நீங்க நாங்க சாவர்கர் வாரிசு இல்ல, நாங்க கோட்சே வாரிசு இல்லைங்கிறதான் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயங்கள் தானே, இப்ப இதை வந்து ஏன் அவர் வந்து மென்ஷன் பண்ணும், அதனாலதான் ஆளுநர் வந்து அந்த, ஏன்னா ஆளுநர் அதை பத்தி எதுவுமே சொல்ல, ஆளுநர் வந்து தன்னோட உரையில வந்து சாவர்கரை பத்தியோ கோட்சையை பத்தியோ புகழ்ந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அதை சபாநாயகர் அவர்கள் விமர்சிச்சுதான் நம்ம ஏத்துக்கலாம். இவர்கள் வந்து அரசோட தோல்வியை வந்து மறைக்க பார்த்தாங்க, அதை ஆளுநர் உடன்படல, உடனே இவர்கள் வந்து சாவர்கரையும் கோட்சையும் துணை கலைக்கிறாங்க, அதை ஆளுநர் பொறுத்துக்காம அவரு வெளியே போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ திமுகவோட
திட்டமிட்ட நாடகம், திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு ஏதோ வேணும், அதுக்கு ஆளுநரை வம்பிழுத்து இதை வைத்து ஒரு வாரம் அரசியல் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இந்த மரபுகள் அப்படின்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க, ஆளுநர் உரையை புறக்கணித்தது மரபு மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சபாநாயகர் சாவகர் பற்றி பேசினதோ கோட்ஸை பற்றி பேசினதோ மரபு மீறல், அதனால தான் வந்து ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த ஆளுநர் உரை என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா தொடர்ந்து ஆளுநர் உரை என்பது சர்ச்சைக்குள்ளாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை தாண்டி கூட ஆரிஃப் முகமது கான் கேரளாவிலையும் அவர் வந்து உரையை வந்து உடனே முடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டிலே கூட நிறைய டைம் பார்க்க முடியும், ஒரு ரெண்டு லைன் பேசிட்டு முழுவதுமாக படித்ததாக பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி சம்பிரதாயமாக பண்ணிகிட்டு இருக்க இந்த விஷயம் ஒரு நாள் ஃபுல்லாகவே இதான் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கப்ப இந்த உரை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா? அது முதல்ல வந்துங்க, ஆளுநர் வந்து தன்னுடைய சொந்த கருத்தை பேசலாம்னா பேசலாம், எங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து பேசலாம். ஆளுநர் மாளிகையிலிருந்து உங்களுக்கு குறிப்புகள்லாம் அனுப்புறாங்க, சும்மா ட்விட்டர்ல எல்லாம் கூட போடுறாங்க. இந்த சட்டமன்றம் என்பது ஆளுநரின் சட்டமன்றம் இன்னைக்கு சொல்றது இல்ல, இது தமிழக அரசின் சட்டமன்றம். தமிழக அரசின் சட்டமன்றத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தோட சட்டமன்றம். அதனால அந்த அரசாங்கம் அந்த சட்டமன்றத்துல என்ன வாசிக்க சொல்லுதோ அதை தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். எங்கள் சொந்த கருத்து இருக்கு, ஆளுநருக்கு சொந்த கருத்து இருக்கக்கூடாதுன்னா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம், அது யாருமே வந்து நம்ம வந்து தடுக்கலாம் முடியாது. ஆனால் அந்த சொந்த கருத்தை பேசுவதற்கான இடமாக இது ஆளுநர் உரையில் அந்த சட்டமன்றம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன சொல்லிருக்கு, எப்படி நடந்திருக்கலாம்னா, நீ ஆரம்பத்துல இருந்தே நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்தா சட்டமன்றங்கள்லாம் தோன்றிய காலத்துல இருந்தே ஆளுநர் உரை ஆளுநரே வாசிக்குவார்ப்பா, அவருக்கு என்ன பிடிக்கிறது வாசிக்குவார் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்லை, இது தமிழக மக்களுக்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசாங்கம் நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், என்னென்னலாம் செய்ய போறோம், எங்களோட கொள்கைகள் என்ன, கொள்கை விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த டைரக்ஷனை காண்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த ஆளுநர் உரை என்பது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அதுக்குள்ள எப்பொழுது விமர்சனம் வரும், இப்ப எனக்கு அதுக்குள்ள விமர்சனம் இருக்கு, ஆ விமர்சனம் இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பேச மறுக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அதுல எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்வார்கள், எல்லா மற்ற கட்சிகளும் விமர்சனம் செய்வார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல அப்பாவவர்கள் அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அப்பாவவர்கள் அரசியல் செய்வதற்கு எது காரணமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் செய்கின்ற அரசியல். ஆளுநர் அவர்கள், நீங்க ஆளுநர் உரை கொடுத்துட்டாங்க, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆளுநர் உரை கொடுத்துட்டாங்க, அவர் வந்தாரு, திருக்குறள் வாசித்தார், அவர் அதுக்கு பிறகு ஆளுநர் உரை சட்டமன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் அடுத்த திட்டமிடலுக்கான விவாதத்துக்கான வழி ஏற்படும், அது ஏன் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு பாமரனோட கேள்வியை தான் உங்களுக்கு முன்னாடி முதலே சொன்னேங்க. இது திட்டமிடுதல் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள் நடக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் தான் வேகமா வந்து திமுக அரசாங்கத்தை காப்பாத்தி விடுறாரு. இன்னைக்கு ரொம்ப பத்தி இருந்துட்டு பிரச்சனையா இருக்கு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்கிறது பத்தி இருந்துட்டு பிரச்சனையா இருக்கு. தினம் தினம் மக்கள் அங்க அவதிப்பட்டு இருக்காங்க, அங்க டெய்லி பிரச்சனை நடக்காத நாளே கிடையாது, திறந்ததுல இருந்து பிரச்சனை நடக்காத நாளே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது வேகமா ஆளுநர் வந்து என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த ஆளுநர் ஒரு விஷயத்துல நம்மளை காப்பாத்தி விட்டார், காப்பாத்தி விட்டார், விவாதங்கள் எல்லாம் பூரா மாறுது. அது ரெண்டு பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது கான்ட்ரவர்சியே இல்லாம முடிச்சிருக்கலாமா, முடிச்சிருக்கலாம். யார் அதற்கு யார் அதை செஞ்சிருக்கா, ஆளுநர் அவர்கள் தான். ஏன்னா கொடுக்கப்பட்ட உரை கொடுக்கப்பட்டது உங்களுக்கான உரை, அந்த உரையை நான் வாசித்து நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு எந்த விதமான சிக்கலோ ஆளுநர் நம்ம எதை பத்தி பேசியிருப்போம், ஆளுநர் உரையில் பேசிய விஷயங்கள், சிஏஏ குறித்த விஷயங்கள், இல்ல வந்து அதுல ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க, பிஎம் ஃபண்ட் பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் சரியா தவறா, இது எதிர்கட்சி தலைவர் எப்படி பார்க்கிறார், மற்ற கட்சிகள் எப்படி பார்க்கிறார்கள், விவாதமா இருந்திருக்கே தவிர, நம்ம ஒட்டுமொத்த விவாதத்தையும் ஆளுநர் தன் பக்கம் திருப்புவதன் மூலியமாக, ஒருவேளை இவர்கள் இரண்டு பேருக்கும் கூட்டு இருந்துச்சோன்னு தொடங்கி தோணுது. இது ஒரு வருஷம் நடந்தா பரவாயில்ல, ஒரு வருஷம் முதல்ல நடந்துச்சு, சரி ஓகே, ஆளுநர் அவர் என்ன பண்றாரு, ஒரு நோக்கத்தோட பண்றாரு. இத நீ சொல்ற மாதிரி எல்லா மாநிலத்திலும் நடக்குது, ஆனா எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட வாரம் வாரம் ஆளுநர் வந்து எப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்பெல்லாம் திமுக அரசாங்கத்தை காப்பாத்துற மாதிரி யாராவது செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் நடக்குது. மக்கள் அப்படி யோசிப்பாங்கல்ல, என்ன ஜெயகண்ணன் சார் சொல்றாரு, பாஜகவும் திமுகவும் பரம எதிரிகள், நாங்க ஒரு ஒன்னா போகவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்க கருத்துக்கு பதிலா சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க எப்படி இல்ல பரம இல்லங்க, கொள்கை ரீதியாக முரண்படுறாங்க, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க, எல்லாமே சரிதான். ஆனா நீங்க பல நேரங்கள்ல அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியாகத்தான் ஆளுநர் செயல்பட்டு இருக்காருன்னு தோணுது. கிட்டத்தட்ட அவர் அப்பாவர்கள் அரசியல்வாதியாக செயல்படுகிறார்னா ஆளுநர் ஆரன்றவை அரசியல்வாதியாக செயல்படுகிறார். ஆனால் அந்த அரசியல் என்பது யாருக்கு பயன்படும் அரசியலாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நான் சொல்றேன், ஒரு பக்கம் நாங்க வந்து தமிழக வெற்றிக்காக மாநில உரிமைகளுக்காக மக்களுக்காக நிற்கின்றோம்,
இது வந்து ஆளுநர் அவர்கள் செய்தது தவறான்னு கேட்டீங்கன்னா ஆம் தவறு. தமிழக அரசாங்கமாக ஒரு உரை கொடுக்கும் பொழுது அதை அவர் படித்து விட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு திசை திருப்புதல் இதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆம் திசை திருப்புதலும் இருக்கிறது. அந்த திசை திருப்புதலை யார் செய்கிறார்கள்? தமிழ்நாடு அரசாங்கம் பெற திசை திருப்புதலுக்கு ஆளுநரும் துணை போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா சார். சார் ஜெயகண்ணன் சார், ஜெகதீஸ்வரன் சார் கேள்விக்கு பதில் சொல்கிற அதே வேளையில் நான் இன்னொரு கேள்வியும் வச்சிடுறேன். சார்கிட்ட கேட்டதே தான், இப்போ ஆளுநர் உரை என்பது அவசியமா? இந்த மரபுகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா? இப்போ அதுக்கு தேவை இருக்கா? அதாவது இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசு. அதாவது பல ஒன்றியங்களின், அதாவது என்னென்னா இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த மற்ற அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநில அரசுகளை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு. இதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை. ஒவ்வொரு மாநிலமும் தனித்த அடையாளத்தோடு, தனித்த பண்பாட்டோடு, தனித்த அவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு அடையாளங்களும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழின்னா தமிழ்நாட்டிற்கு என்று இருக்கிற போல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்கவுங்களுடைய பண்பாடுகள் மாறுது. இதையெல்லாம் ஒன்றிணைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு தேசம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வரையறை. அரசியலமைப்பு முகவுரை அப்படி தான் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கவர்னர் என்பது மத்திய அரசினுடைய பிரதிநிதி, பாஜகவின் பிரதிநிதி இல்லை, மத்திய மாநில அரசின் பிரதிநிதியாக தான் பார்க்க முடியும். மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அவர்களுடைய கண்காணிப்புக்கு உள்ளாக்கி மத்திய அரசு ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு தகவலை சொல்லலாம். இங்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனம் ஏதேன்னு வரும் பட்சத்தில் கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கலாம். தேர்தல் நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய அரசு காபந்து அரசாக செயல்படும் பொழுது கவர்னருடைய அதிகாரங்களுக்கு போகும். இதுதான் நடைமுறை. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்திலேயே அங்கே வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனராக இருந்த அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அதாவது ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர். ஏன் அப்படின்னா கவர்னர் என்பது அதிகாரம் இல்லாத ஒரு பதவியாக மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு அவர் அன்னைக்கே கணிச்சிருக்கார். இது மாதிரியெல்லாம் பின்னாடி நடக்கும். கவர்னர் பதவி என்பதே தேவையில்லை என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இல்லை, அதை சொல்லிடுறேன். மரபு ரீதியாக நீங்கள் கேட்டிங்களா, தேவையான தேவையில்லை. கவர்னர் பதவி என்பதே தேவையில்லை என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. இல்லை சார், என்னோட கேள்வி அதுவாக இல்லை. இப்போ இந்த மரபுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் அரசியல் பிரச்சனைகளாக மீறப்பட்டு கொண்டே இருக்குது, அதன் காரணமாக மீறப்படுகிறதா? இங்கே நிலைமை அது மாதிரி தான் இருக்கா? ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த மரபுகள்லாம் பின்பற்ற முடியாத நிலைமையில் இருக்கா? அதுதான் என்னோட கேள்வியாக இருக்கும். உங்களோட சுருக்கமான, அதாவது ஆர் என் ரவிக்கு முன்னாடி இருந்த கவர்னர்கள், ஆர் என் ரவி, நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஆர் என் ரவிக்கு முன்னாடி இருந்த கவர்னர்கள் நடந்து கொண்ட விதம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் மத்திய அரசில். மரபு மீறதுங்கிறது இல்லை சார், மரபு மீறதுங்கிறது கவர்னர் தன்னுடைய உரையை சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, சபாநாயகர் அவர்கள் பேசின பேச்சும் மரபு மீறல் தானே? இல்லை, இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடியது சபாநாயகருங்கிறது நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெகதீஸ்வரர் அவர் சொன்னார், நம்ம ரஞ்சித் சார் கட்சிக்காரர். ஆமாம், கட்சிக்காரர் தான். அப்பா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர், அதன் பிறகு தான் சபாநாயகர். சபாநாயகர் சபாநாயகர் என்பவர் இரண்டு கட்சிகள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பொதுவான நபராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆட்சியினுடைய கொள்கைகளை சட்டமன்றத்தில் சொல்ல, அவர் பேசின பேச்சு மரபு சொல்லியாங்கிறது. சபாநாயகர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மரபு எப்படி கடைபிடிக்கிறதோ கவர்னர் அப்படிதான். மத்திய அரசுக்கு ஆதரவானவர் இல்ல, மாநில அரசுக்கு ஆதரவானவர் இல்ல, நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க, அப்படிதான் சொல்ல முடியும். கவர்னரே அரசியல் செய்கிறாருன்னு அப்பாவும் செய்வார். அப்படிதாங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, அவரும் தமிழ்நாட்டு அரசனுடைய சபாநாயகரும் பிரதிநிதி தானே. அந்த இடத்துல கவர்னர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குது. ஏன்னா வானலாவிய அதிகாரம் கொண்ட ஒரு சபாநாயகர் என்றால் கவர்னரையும் எதிர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி ஆளுநர் வந்து அரசியல் பண்ணுறாரு, அதனால் சபாநாயகர் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற நிலைமை வந்து வந்துடுச்சு. இது மற்ற மாநிலங்கள்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட கருத்துக்கு உடன்பட்டு தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ இது தொடர்ந்து நடக்கதானே செய்ய போகுது? அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ப்ராக்டிக்கலாக இல்லாத மரபுகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோமா? இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா அதுவாக தகர்க்கப்படும் அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோமா?
இல்லங்க, நீங்க அது தகர்க்கப்படணுமா தகர்க்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க மரபுங்கிறதே கேட்டீங்கன்னா நீங்க சட்டத்துக்கு மரபுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து வரும்பொழுதெல்லாம் தேசிய கீதம் உடனடியாக ஒழிக்கப்படும் எந்த இடத்துல கேட்டீங்கன்னா, நீங்க சுதந்திர தினத்துக்கு வரும்பொழுது, குடியரசு தினத்துக்கு வரும்பொழுது அன்றெல்லாம் இது நடந்துட்டுதான் பாத்துட்டு தான் இருக்கும். அதற்கு ஒரு மரபு கடைபிடிக்கிறாங்க. இது 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 தமிழ் தாய் வாழ்த்து பாடி உடனே அடுத்ததாக தேசிய கீதம் வாசிக்கப்பட ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மரபுகள்லாம் இருக்கு. ஆனால் சட்டமன்றம் என்பது துவக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் உரை, அதற்கு பிறகு கடைசியாக நம்ம தேசிய கீதம் அதோட முடிச்சுக்குவோம், அன்றைய தினத்தை அன்றையோட முடிச்சுக்குவோம் அப்படிங்கிறத பாடம் பண்றது. ஒண்ணு இல்லைங்க, இப்ப முன்னாடி வந்து ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் பொழுதும் இதற்கு முன்னால் இறந்து போன சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவர்கள் இரங்கல் தெரிவிப்பாங்க. இரங்கல் தெரிவிச்சு அன்றைய நாளை ஒத்தி வச்சிருவாங்க. அடுத்த நாள் தான் அடுத்தது நடக்கும். அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அன்னைக்கே வந்து அடுத்த நிகழ்வுகளுக்கு போக கூடாதுன்னா போகலாம், அதை உடைக்கலாம். நீங்க தான் அஞ்சலி செலுத்திட்டீங்க, 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டீங்க, அடுத்த நிகழ்வு இல்ல போகலாம். ஆனா இது ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இந்த ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுல நீங்க வந்து இது எல்லோரும் சேர்ந்து இணைந்து இல்லங்க, இது ஏதாவது ஆளுநர் சொல்வதுல ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. இவர் நல்ல நோக்கத்துக்காக சொல்கிறாரா? இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிற மாதிரியும் தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி சொல்றாரு. ஆனா இதே ஆளுநர் அவர்கள் போன முறை ஆளுநர் உரை நடக்கும் பொழுது தேசிய கீதம் வாசிக்கப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இது நடந்திருக்குமா எங்கேயா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல எந்த ஒரு மூலையில எது நடந்துட்டு இருந்தாலும் தேசிய கீதம் ஒன்று ஒழிக்கப்பட்ட உடனே நம்ம எல்லாருமே வந்து ஸ்டெடி ஆயிடும். நம்ம வேற எந்த செயலும் செய்யாம அதற்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் தேசிய வளத்தை பேசுகின்ற, தேசிய கீதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஆளுநர்கள் செய்த விஷயம் என்ன? இது நடந்துச்சு. இன்னொன்னு நான் சொல்றேன், பிபின் ராவத் அவர்கள் வந்து தவறி போனார். நம்ம ஊட்டியில நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு வேகமா செயல்பட்டாங்கிறத பார்த்தோம். இதே ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த நேரத்துல? அவர் எங்க போயிருந்தாரு? இதா வந்து நீங்க தேசியவாதியா நீ காமிச்சுக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே மக்கள் மனதில் நிச்சயமா இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு ஏன் சொல்லும் பொழுது வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இது அறிஞர் என்ன சொல்லி ஒரு 50 வருடத்துக்கு மேல இருக்குமா? இந்த 50 வருடத்துல திமுக மத்தியில எவ்வளவு துறை ஆட்சியில இருந்தாங்க? யூபி அரசாங்கத்திலே மட்டும் தொடர்ச்சியா 15 வருடங்கள் நீங்க பாஜக ஆட்சியிலும் கூட்டல இருந்தாங்க, யூபி ஆட்சியிலும் கூட்டல இருந்தாங்க. இந்த 15 வருடங்கள் இவர்கள் ஆட்சியில இருக்கும்போதுதான், ஆட்சியில இருக்கும்பொழுதெல்லாம் இவர்களுக்கு வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்ங்கிறது ஞாபகமே வராது. அந்த உரிமைகளை மீட்கும் நதிநீர் பிரச்சனைகள், உரிமைகளை மீட்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகமே வராது. எப்ப வந்து ஆட்சியில இல்லையோ அதெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்து நாங்க நாளில இருந்து உரிமை மீட்கிறதுக்கு நாங்க நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போறோம் சொல்லி பேசுவாங்க. இது இரட்டை நிலைப்பாடு. ஆட்சியில இருக்கும் பொழுது சாதிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கும் பொழுது அதை செய்யவே மாட்டாங்க, ஆனா இப்ப பேசிட்டே இருப்பாங்க. இது இது இந்த இரட்டை நிலைப்பாடுங்கிற தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகே சார், ரஞ்சித் சார், இப்ப ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் ஆளுநரே இல்லாம சட்டமன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி வந்து திமுக ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக காரங்க சொல்றாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதால இருக்கிற பிரச்சனைகள் என்ன சார்? இவங்க திமுக வந்து அதாவது சட்டப்படி செய்யற மாதிரி காட்டுறாங்க, ஆனா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல் நம்பர் 17 மீறி இருக்கிறாங்க. ரூல் நம்பர் 17 என்ன சொல்லுது? ஆளுநருக்கு வந்து குறுக்கீடோ இடையூறோ செய்யக்கூடாது. ஆளுநர் அவையில இருக்கும் பொழுது ஆளுநருக்கு எந்த விதமான தடங்களையும் முதலமைச்சரோ சபாநாயகரோ யாருமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே சார். ரஞ்சித் சார், இந்த முறை அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே சார். இல்ல அதுதான் சொல்றேன், இப்ப ஆளுநரை வந்து இவங்க ஆளுநர் பேசி முடிக்கும் பொழுது இவர்கள் சபாநாயகர் வந்து ஆளுநர் உரைய அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. திரும்ப இவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆளுநருக்கு உடன்பாடாத கருத்துக்கள் ஆளுநர் உரையை அவர்கள் எடுக்கிறாங்க. அதுல என்னென்ன சொல்றாங்க, அதாவது PM கேர் ஃபண்டை பத்தி பேசுறாங்க. அதாவது என்னன்னா ஒரு சாதாரண நபர் மாதிரி பேசுறாங்க. ஒரு என்ன சொல்ற, சபாநாயகரா இருக்காரு, சட்டம் தெரிந்தவரு. அப்ப வந்து என்னன்னா, நீங்க PM கேர் ஃபண்ட் வந்து ஆடிட் பண்ணப்படுறது இல்ல, யாருமே கணக்கு கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதற்கு முறையா ஒரு ஆடிட்டிங் கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியிலதான் வந்து அதை இது பண்றாங்க. வருஷம் அதுக்கான ஆடிட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்குது. அதுல இருந்து 50,000 கோடி வாங்கி கொடுங்களே அப்படிங்கிறாரு. 1 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு தரலைங்கிறாரு. அப்ப இந்த நிவாரண நிதி கொடுக்கப்பட்டது அதெல்லாம் என்ன, அது எந்த கணக்கு? சார் ஜெயகண்ணன் சார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஜெகதீஸ்வரன் சாரும் சொல்கிறாரு, ரஞ்சித் சாரும் சொல்கிறாரு, இந்த விதிமீறல்கள் வந்து ரெண்டு தரப்பிலுமே இருக்குது. ஜெகதீஸ்வரன் சார் சொன்னதை ரொம்ப ஃபைன் டூன் பண்ணி சொன்னாக்க கூட, ஆளுநரை
பகடக்காயாக பயன்படுத்தி திமுக வந்து எல்லா தரப்பையும் தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வச்சுருக்காரு. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அதே மாதிரி ஒரு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ஆளுநர் வந்து தேவையான 50 வருஷமாக கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க, ஏன் அது அப்போ எடுக்கலை, நீங்கள் அந்த முடிவுகளை ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இல்லை இல்லை, முதல்ல வந்து கவர்னர் வந்து தமிழ்நாடு அரசுடைய உதவியாக அவர் செயல்படுறாரா, அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாருங்கிற அந்த கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு என்பது பார்த்திங்கன்னா சமூக நீதி திட்டங்கள், மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுநலத் திட்டங்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய திட்டங்களும் நிறைவேற்றிட்டு வர சூழ்நிலை. கவர்னருடைய செயல்பாடுகள் என்பது தமிழ்நாடு அரசை முடக்கக்கூடிய செயல்பாட்டோடு இருக்கிறார்கள், அது ஒன்று. அடுத்ததாக அவர் சொன்னார் மத்திய அரசில் பங்கு பெற்ற காலங்களில் இது போன்ற என் கோரிக்கை. மத்திய அரசு என்பது கூட்டணி ஆட்சியாக செயல்பட்ட காலங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பல நேரங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் கூட அங்கே வந்து கூட்டணி அரசில் பங்கேற்றிருக்குது. அப்போல்லாம் வந்து இந்த மாநில உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருந்திருக்கிறது. அவர் சொல்கிற மாதிரி அன்னைக்கு அந்த கோரிக்கையை எடுக்காமல்ல கூட்டணி அரசாக இருக்கும் கூட்டணி தர்மத்திற்காக சில செய்திகளை பேசாமல் இருந்திருப்பார்களே ஒழிய என்றைக்குமே கவர்னர் தேவையில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்து. அதுதான் என்றைக்குமே சார் உங்ககிட்ட தான் வரேன் இறுதியான கருத்து சார். சார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. என்னோடய கேள்வியை நான் வச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து இதில் சொல்லியிருக்காரு, என்னென்னா ஆளுங்கட்சி தன்னோட முதுவை தானே தட்டி கொள்வது மட்டும் இல்லாமல் ஆளுநரை வைத்தும் தடவியும் செய்ய செய்கிறது இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை தாண்டி அர்த்தங்களை பார்த்தா கூட ஒரு அரசாங்கம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு உரையை ரெடி பண்ணியிருக்காங்க, அதை தொடர்ந்து பண்ணுறதால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அந்த கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன் சார். அவங்க ஆட்சியில் நடக்கவே இல்லை, எல்லா ஆட்சியிலும் அப்படிதாங்க நடக்கும். நீ சொல்ற மாதிரி அதிமுக அரசாங்கமாக இருந்தால் அதிமுக வந்து தாங்களுடைய நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து அதே நேரத்துல திமுக எதிர்கட்சியா இருந்தா அதை விமர்சிக்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க பிரசிடென்ட் ஸ்பீச் இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ வந்து பிரசிடென்ட் அட்ரஸ் நடந்துச்சு நாடாளுமன்றத்துல. நாடாளுமன்றத்துல பிரசிடென்ட் அட்ரஸ் நடக்கும் பொழுது மோடி ஆட்சி செய்த சாதனைகள் சொல்லிதான் பேசுவாங்க. அது எதிர்க்கின்ற காங்கிரஸ் இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களே பேசவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நாங்க இந்த டைரக்ஷன்ல பயணிப்போம், இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இன்னொன்னு அவங்க சொல்லும் பொழுது நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கூட அந்த கோரிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்கள் பேசணும்னு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு வந்து டெலிகாம் மினிஸ்ட்ரி வேணும், எங்களுக்கு வந்து கப்பல் போக்குவரத்துறை வேணும், எங்களுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை வேணும், இதெல்லாம் கேட்டு வாங்க தெரியுதுல்ல உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகா யாருக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும், தன்னோட பொண்ணுக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும், ஆராஸ் அவர்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும், டிஆர் பாலுக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும், இதெல்லாம் கேட்டு வாங்க தெரிஞ்சதுல. அதுல கொஞ்சம் மக்கள் 10% 20% எங்களுக்கு இந்த ஆளுநர் குறித்து மாற்று கருத்துகள் இருக்கிறது. நாங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு வந்து இசைவு கொடுக்கின்ற ஆளுநர் இப்பொழுது நீங்க தான் அமைச்சிருக்கீங்க. நம்ம யூபிஏ அரசாங்கத்துல எங்களுக்கு பிடிச்ச ஆளுநர் தான் இருக்காரு, ஆனாலும் எங்களுக்கு ஆளுநர் என்ற பொதுவான கருத்தில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, அது குறித்து நம்ம பரிசீலிக்கணும். என்னைக்காவது கலைஞர் அவர்களோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ யாராவது பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை பேசியதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதுல வர மினிஸ்ட்ரி தான் முக்கியமே தவிர எங்களுக்கு ஆளுநர் குறித்தோ மாநில உரிமை குறித்தோ எங்களுக்கு பெருசா அப்பொழுது கேள்விகளும் இல்லை அக்கறையும் இல்லைங்கிறதா திமுக ஊரடி காமிச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது உரத்த குரல் கொடுப்பாங்க பேசுவாங்க, ஆனால் ஆளுங்கட்சியாலும் மறந்து விடுவார். சார் என்னோட இறுதியான கேள்வி, இந்த மரபுகள் தொடர்ந்து பராமரிக்கப்படுமா அல்லது தவிர்க்க முடியாமல் அது வந்து மாற்றத்திற்குள்ளாகுமா, உங்களோட இறுதியான சுருக்கமான கருத்து சார்? இல்லங்க, அது ஒரு உள்நோக்கத்தோட ஆளுநர் அவர்கள் செய்வது ஒரு உள்நோக்கத்தோட செய்கிறார் தான் சொல்றேன். நிகழ்ச்சி இந்த ஆட்சின்னு பார்க்காம ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப எதிர்காலங்கள்ல இது தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, இவ்வளவு காலம் ஃபாலோ பண்ணதான இருந்தோம். நம்ம சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து சட்டமன்றங்கள் உருவான காலத்திலிருந்து இது இது ஃபாலோ பண்ணிட்டுதானே வரும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு செட் ஆஃப் மரபுகள் வச்சிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் உடைக்கணும் நினைக்கிற, அதாவது உடைக்கிறதுன்னு நினைக்கிறதுல ஒரு பொதுநோக்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து பரிசீலிக்கப்படும். ஆனால் எனக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா பரிசீலிக்கப்படாது. அது எப்பொழுதுமே ஒரு முட்டலிலும் மோதலிலும் ஒரு குணநகத்தான் முடியும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.